ஃபார் த ஃபாஸ்ட் டூ டேஸாகவே ஜிஎஸ்டி டேக்ஸ் கவுன்சில், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில் வந்து ஹேப்பனிங். அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் வந்து ஃபைனான்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எந்தெந்த ரேட் வந்து, அதாவது எவ்வளோ ரேட் வந்து ஜிஎஸ்டி வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில இதுக்கு ரேட் டேக்ஸ் வந்து கூட்டியிருக்காங்க அண்ட் சில இதுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் ரேட் வந்து சில இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சில இதுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இப்போது ஆன்லைனில் இப்போது மோஸ்ட்லி கேமிங் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரம்மி ஆப், இந்த மாதிரி கேசினோ, இந்த மாதிரி கேம்ஸ் ஆப்லாம் இருக்குது, கேமிங் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் கேம் விளாண்டுட்ருக்காங்கல்ல. ஸோ இதுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இது பண்ணியிருக்காங்க, அதாவது 18%. அண்ட் இது போக இந்த பருப்பு, தயிர், அப்புறம் ட்ரேட்மார்க் இல்லாத சில பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து 5% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க இன் சென்ஸ், 5%ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அதிகமாக இருந்ததை குறைச்சி 5% மட்டும் வாங்கினா போதும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்இடி பல்ப்ஸு, கிரைண்டர்ஸு, அண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 18% இன்க்ரீஸ் 12%-18% மாற்றிருக்காங்க. 12%-18% மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்டு ஒய் பிகாஸ் இது நம்ம ஏற்கனவே போட்ட ரெண்டு வீடியோவுக்கு ரிலேட்டடாக, அதாவது டேக்ஸ் ரிலேட்டடாக இருந்ததுனால இந்த இன்ஃபோவையும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.